கர்த்தரின் சொர்க்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுவனை மருத்துவர்கள் அணுகி, உனது தங்கைக்கு ஒரு வினோதமான நோய் வந்திருக்கிறது, எனவே அவளுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் செய்ய போகின்றோம், அதற்கு அதிகமாக ரத்தம் தேவைப்படுகிறது, மிகவும் அரிதான அந்த இரத்த வகையை நாங்கள் தேடுகிறோமெல்லாம் தேடி கொஞ்சம் சேகரித்து விட்டோம், நீயும் கொஞ்சம் உன் தங்கைக்கு ரத்தம் கொடுக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் யோசித்து விட்டு ஐயோ என்று சொன்னான். பிறகு சுதாரித்துக் கொண்டு ஆஹா என்னுடைய தங்கை அல்லவா, நான் ரத்தம் தருகிறேன் என்று சொன்னான். உடனே மருத்துவர்கள் அவனை படுக்க வைத்து அவன் உடலில் இருந்து கொஞ்சம் ரத்தம் எடுத்துக் கொண்டார்கள். அவன் உடனே மருத்துவரை பார்த்து கேட்டான், டாக்டர் நான் எப்பொழுது சாக போகிறேன் என்று கேட்டான். ஏன் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். இன்று நண்பன் சொல்லியிருக்கிறான், இந்த உலகத்தில் ரத்தம் தான் உயிர், ஒரு ஜீவனை காப்பதென்றால் அவர்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும், ரத்த தானம் என்பது ஒருவருக்கு உயிர் கொடுப்பது என்று சொல்லியிருக்கிறான். என் தங்கைக்கு நான் உயிர் கொடுத்திருக்கின்றேன் என்றால் நான் செத்துப்போக வேண்டுமே, அதுதான் எப்பொழுது சாக போகிறேன் என்று கேட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது டாக்டர் அவனை பார்த்து, அப்படியெல்லாம் ஒன்றும் நேர்ந்துவிடாது, ஒரு மனுஷனுடைய உடம்பிலிருந்து முழு ரத்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, குறிப்பிட்ட அளவு அந்த ரத்தத்தை மட்டுமே தானமாக எடுத்துக்கொள்வோம், அந்த ரத்தம் சற்று நேரத்தில் அவன் எலும்பு மஜ்ஜைகளில் இருந்து அவனுக்குள்ளே ஊற்றெடுத்து விடும், எனவே ரத்த தானம் கொடுப்பவர்கள் கொடுக்கும் ரத்தத்தினாலே மற்றொரு உயிரை காப்பாற்ற முடியும் என்பது உண்மை, அதனால இவர்கள் தங்கள் உயிரை இழந்து போவார்கள் என்பது பொய், ஒரு இடத்திலிருந்து 100 மில்லிக்கும் குறைவான ரத்தம் தான் எடுத்திருக்கின்றோம், இன்னும் சற்று நேரத்தில் உன் உடம்பிலே அந்த ரத்தம் ஓடிவிடும், இக்குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் அடுத்து ரத்தம் கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு தெளிவு வந்தது, நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கின்றார், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மை தம்முடைய ஜீவனாலே ஒழிப்பித்திருக்கின்றார், நரகத்தின் குழிகளுக்கு நேராக சென்று கொண்டிருந்த நம்மை தேவகுமாரன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அப்படியானால் அவர் தன்னுடைய ஜீவனை முற்றிலும் இழந்து போனாரா? அதை பிதாவினிடத்தில் ஒப்படைத்திருந்தார். நாம் இந்த உலகத்தில் அவர் இழந்து போனார், ஆனால் பரத்திலிருந்து மீண்டும் பெற்றுக் கொண்டார், அதுதான் தேவகுமாரன் நமக்கு ஜீவனை கொடுத்த அந்த மகிமை. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததினாலே நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் உயிரோடு இருக்கிறார். மார்க்கு 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். யோவான் 10:18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினால் பெற்றுக் கொண்டேன் என்றார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் தமது ஜீவனை கொடுத்தது உண்மை, ஆனால் இந்த உலகத்திலே கொடுத்தார், பரத்திலிருந்து மீண்டும் பெற்றுக் கொண்டார், மீண்டும் ஜீவித்திருக்கிறவராய் பிதாவின் வலது பரத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் மீது விசுவாசம் வைக்கும் போது நாம் புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ்கின்றோம், மனந்திரும்பிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகின்றோம், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அதை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். நம்முடைய நற்செயல்களுதான் அல்ல, அவர் நம் மீது வைத்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், அந்த கிருபையை உறுதியாக பெற்றுக் கொண்டிருக்க கிடவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.